என்பு எனக்கு உருகுகின்றது. இவர் என்ற அளவில் காதல் அன்பினுக்கு அவதி உண்டோ? அறிவு எங்குள் அருகல் தேற்றேன். அனுமனது வார்த்தை. ராமனை பார்த்தவுடனே ராமனை தெய்வம் என்று புரிந்து கொண்டு அவனை பார்த்தவுடனேயே எலும்பு உருகுகிறது என்று சொல்லுகிறார். பக்தியினுடைய உயர்ந்த நிலை ஒரு கண்ணீர் பெருக்குதல். அன்பினுக்கு அவதி உண்டோ? பக்தி இருக்கிறதே அதற்கு எல்லை கிடையாது. இந்த பக்தியினுடைய முதிர்ச்சியிலே எம்பெருமானுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும். அடைவு எங்குள் நான் என்ன செய்ய முடியும்? எம்பெருமான் நமக்கு செய்திருக்கின்ற பெயர் உபகாரத்திற்கு நாம் என்ன செய்ய முடியும்? உண்மையிலேயே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. மிகப்பெரிய ஒருவர் எம்பெருமானுக்கு தினமும் தவறாமல் திருவாராதனம் பண்ணுகின்றவர். உத்திரனையிலே தீர்த்தத்தை எடுத்தார். எம்பெருமானுக்கு அக்கியம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீட்டுகிறார். உடனே கண்களிலே கண்ணீர் வருகிறது. எம்பெருமான் கேட்கிறான், ஏன் சுவாமி, ஏன் நிறுத்திவிட்டு எதுக்கு கண்ணீர் விடுகிறீர்? ஒன்றுமில்லை, உமக்கு 1000 கைகள், அக்கியம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உத்திரண தீர்த்தத்தில் ஒரு கையில் ஒரு விரல் கூட நினையாது. ஆனால் 1000 தலைகளை உடைய உமக்கு, 1000 கைகளை உடைய உமக்கு எப்படி அர்க்கியம் கொடுக்க முடியும் என்று திகைக்கிறேன் என்று சொன்னார். எம்பெருமான் சொன்னானாம், கவலைப்படாதே, 1000 தலைகளையும் ஒரு தலையாக மாற்றிக் கொள்கிறேன். ஒரு தலை ரெண்டு அர்த்தம், ஒரு தலை உள்ளவன் ஒரு அர்த்தம், உமக்காக இறங்கி வருகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் எம்பெருமானுக்கு நாம் எதை சமர்ப்பிப்பது? எதையும் சமர்ப்பிக்க முடியாது. அவதி உண்டோ? அறிவு எங்குள் அறிதல் தேற்றேன் என்று சொல்லி ராமன் அருகிலே செல்கிறார். இவ்வழி எண்ணி ஆண்டா விறுவரும் எய்தலோடும் செவ்வழி உள்ளத்தானும் தெளிவரை எது சென்றெய்தி கவ்வையின்றாக உங்கள் வரவென கருணையோனும் வெவ்வழி நீங்கியோய் நீ யார் என விளம்பல் உற்றான். இப்படியெல்லாம் எண்ணமிட்ட ஆஞ்சநேயர் சுவாமி ராமலக்ஷ்மணர் இருக்கும் இடத்திற்கு செல்லுகிறான். அங்கே கம்மன் ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறார், செவ்வழி உள்ளத்தான், செம்மையான வழிகளிலே செல்லுகின்ற மனதை உடையவன். இந்த அடைமொழி கம்மன் அரவனுக்கு கொடுத்தது. எதிரே சென்று நின்று கவ்வை என்றாக உங்கள் வரவு, ராமனை வரவேற்கிறார். உங்களுடைய வரவு இருக்கிறது, அது துன்பம் இல்லாத வரவாக இருக்கட்டும். அதான் அர்த்தம் இருக்கு. பொதுவாக ஒருவரை வரவேற்பது என்று சொன்னால் உமது வருகை நல்வருகையாகட்டும், நல்வரவு, எழுந்தொழுக, இப்படித்தான் வரவேற்பது வழக்கம். ஆனால் புதுமையாக உங்கள் வரவு துன்பம் இல்லாத வரவாக இருக்கட்டும் என்று வரவேற்கிறான். ஒரு நயமான சொற்றொடர், நீங்கள் வருவதை பார்த்து எங்கள் தலைவன் சுக்ரீவன் பயந்து ஒருவேளை வாலி அனுப்பினவர்களாக இருக்குமோ என்று என்னை நீங்கள் யார் என்று பார்த்தவர் அனுப்பினான். நீங்கள் இங்கே எழுந்தொழுகின்ற பாங்கினால் என் தலைவனாயிருக்கின்ற சுக்ரீவன் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். இது ஒரு பொருள். மற்றொரு பொருள், உங்கள் முகத்திலேயும் கூட துன்பத்தின் சாயலை பார்க்கிறேன். நீங்கள் இங்கே வருகின்ற நிறைவாலே உங்கள் வாழ்க்கையிலே துன்பம் ஏற்பட்டிருந்தால் அதுவும் தீர வேண்டும் என்று வரவேற்கிறான். இங்கே இருப்பவனும் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும்,
வருபவனும் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், அதற்கு இந்த வருகை இருக்க வேண்டும் என்று தான் யாரும் துன்பப்படுவதை விரும்பாதவன் என்பதை சொல்லுகிறான். சக்கரவர்த்தி திருமகன் ராமன் இந்த அனுமனை ஏற இறங்க பார்த்து, நீ யார், வெவ்வழி நீங்கியோய் நீ யார், தீமையே தெரியாதவனாயிருக்கின்ற நீ யார் என்று கேட்கிறான். பொதுவாக நீ யார் என்று கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? அஞ்சனை வயிற்றின் வந்தேன், நாமமும் அனுமன், இதுதான் பதில். ஆனால் அந்த பதிலை அவன் சொல்லாமல் மூன்று வரிகளினாலே ராமனின் அழகை வர்ணிக்கிறான். மஞ்சன திரண்ட கோலமேனிய மகளுக்கெல்லாம் நஞ்சன தகையவாகி நளிரும் பழிக்கு தேம்பா கஞ்சம் முத்து அலர்ந்த செய்ய கண்ணா, யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சரை வயிற்றின் வந்தேன் நாமமும் அனுமன் என்றான். காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றின் வந்தேன் நாமமும் அனுமன், இதுதான் பதில். ஆனால் முதல் மூன்று அடிகள் ராமரது அழகை வர்ணிக்கிறான். ஏன் இப்படி வர்ணிக்க வேண்டும்? நேற்றைய வரையில் நான் யார் என்ற எண்ணம் இருந்தது. சற்று முன்பு வரையில் கூட சுக்ரீவனுடைய அமைச்சன் என்ற நினைவோடு தான் உங்களை சந்திக்க வந்தேன். உங்களை பார்த்துவிட்ட பிறகு நீங்கள் தெய்வம் என்று புரிந்து கொண்டு விட்டேன். தெய்வமாகிய உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். உங்கள் உருவத்தை என் நெஞ்சிலே எழுதி கொண்டு விட்டேன். எனவே அவ்வளவு சீக்கிரத்தில் உங்களை மறக்க முடியவில்லை என்று சொல்லாமல் சொல்லுகிறான். உண்மையான பக்தியின் வெளிப்பாடு. உன்னையும் எண்ணிலிட்டேன், என்னையும் உன்னிலிட்டேன். எம்பெருமானுக்கு நமது இதயம் இருக்கிறதே அதை இடமாக கொடுக்க வேண்டும். எம்பெருமானுக்கு இடத்தை கொடுத்தவையானால் ஒரு அருமையான பழமொழி உண்டு, அது தவறாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இடத்தை கொடுத்தால் மனத்தை பறிப்பான் என்று ஒரு பழமொழி உண்டு, அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எம்பெருமானுக்கு உங்கள் நெஞ்சில் இடம் கொடுத்தால் உங்களது மனம் இருக்கிறதை அறியாமை அதை பறிப்பான். அதுதான் உண்மையான அர்த்தம். இருக்கு பழமொழிகளும் பழகு மொழிகளும் எழுதியிருக்க, எவருக்கு இடம் கொடுக்க வேண்டும்? நெஞ்சில் பகவானை வைப்பதுதான் பக்தியின் நிலை. இது கம்பன் காட்டுகின்ற அனுமனுடைய நிலை. ஆகவே உம்மை எண்ணிலிட்டேன், உமக்கு அடியவன் நான் என்று சொல்லி அதன் பிறகு தன் பெயரை சொல்லுகிறான். உடனே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நிலையில் வால்மீகி ராமாயணத்திலே சில அற்புதமான ஸ்லோகங்களை நாம் பார்க்கிறோம். சுக்ரீவோ நாம தர்மாத்மா கஷ்டித்து வானதயூசபகா வீரகா வினிகிருதோ பிராத்ரா ஜெகத் பிரமதி துக்கிதா. ஒரே ஸ்லோகத்துல கதையோட சொல்லிட்டான். சுக்ரீவோ நாம தர்மாத்மா. வால்மீகி சுக்ரீவனே தர்மாத்மான்னு சொல்ற காரணம் என்ன? வாலியினுடைய அந்த அடாத செயல் இருக்க அதனால் பாதிக்கப்பட்டவன். உண்மையை சொல்லி நல்லதை எண்ணி நல்லபடியாக வாழ்ந்தவன். வாணிக்கு பிடிக்கல அது. அதனால் சுக்ரீவன் என்பவன் தர்மாத்மா. வாலியை ஏமாற்றி அரசை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. அதுதான் துணிப்பு பொருள். வாடகையும் சபகா, அவன் வாடக தலைவன், சாதாரண மனவன் அல்ல, வீரகா. அப்படிப்பட்ட அந்த சுக்ரீவன் சமையினாலே வினிகிருதஹா பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆகவே இந்த உலகத்தில் துக்கத்தினாலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். வாளியினாலே பாதிக்கப்பட்டு சுக்ரீவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான். பிராப்தோ பேசிதஸ்தேன, அவன் என்னை அனுப்பியிருக்கிறான். உங்களை நீங்கள் யார் என்று பார்த்து வர வேண்டும் என்பதற்காக அனுப்பியிருக்கிறான். எனவே அவனால் ஏவப்பட்ட நிலையில் நான் வந்திருக்கிறேன். சுக்ரீவேன மகாத்மனா,
ராஜ்யா வானர முக்கியானாம், வானரர்களின் தலைவராய் அரசனாய் இருப்பவர் சுக்ரீவன். இது யாருடைய வார்த்தை? அனுமன் வார்த்தை. அப்ப ராமன் கிஷ்கந்தை பக்கம் வரும் பொழுது வாலி அரசன் இல்லை, சுக்ரீவன் தான் அரசன். காரணம் என்ன? அரச பீடத்திலே இருந்த பொழுது அடித்திருக்கிறான், இது அரச பீடத்திற்கு அவமானம், எனவே அவன் தர்மாத்மா. காலிலே விழுந்து கெஞ்சி இருக்கிறான், அப்பொழுதும் விடவில்லை, கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறான். எனவே ஓடி வந்து ராஜாவாகவே ஓடி வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். எனவே சுக்ரீவன் தான் ராஜா. சுக்ரீவன் நாட்டை ஒப்படைத்த பொழுது வாலி வாங்கிக் கொண்டிருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. வாலியினுடைய குணம் தன்னையும் தன் ஆற்றலையும் அளவுக்கு அதிகமாக நம்பிவிட்ட காரணத்தினால் யாரையுமே லட்சியம் பண்ணாத ஒரு குணம் அவனுடையது. எனவே யார் சொல்லியும் கேட்கவில்லை, சுக்ரீவனை அழைத்திருக்கிறான். ஆகவே ராமன் வந்த பொழுது சுக்ரீவன் தான் அரசன் என்று ஆஞ்சநேயர் அவர் வாயால் சொல்லுகிறார். ராஜா சுக்ரீவன் உம்மிடத்திலே என்னை அனுப்பியிருக்கிறான். ஹனுமன் நாம வானரகா, எனக்கு ஹனுமான் பேரு, நான் ஒரு வானரம். யுவாபியாம் சக தர்மாத்மா சுக்ரீவகா சக்கியம் இச்சதி, உங்களோடு கூட சுக்ரீவன் நட்பு செய்து கொள்ள விரும்புகிறான். எனவே தசியமாம் சதிவம் வித்தி, உங்கள் நட்பை விரும்புகின்ற அந்த சுக்ரீவனுக்கு அமைச்சனாயிருப்பவன் நான். நான் காற்றின் மைந்தனான வானரம் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். இந்த வார்த்தைகள் அவன் சொன்ன விதம் இருக்கிறதே, அது ராமன் நெஞ்சை நெகிழ வைக்கிறது. அவனிடத்திலே நேரடியாக பேசுவது அரச முறைமையாகாது, புரோட்டோகால் அது. இவன் அமைச்சன் என்று சொல்லியிருக்கிறான், இவன் அரசன், எனவே அமைச்சரிடம் சரியாக பேசுவது என்பது முறையாகாது. எனவே லக்ஷ்மணனை கூப்பிட்டு அபிபாஷமித்ரே, லக்ஷ்மண வந்திருக்கானே, அவங்கிட்ட நீ பேசு, சுக்ரீவ சதிவம் கேவின், சுக்ரீவருடைய மந்திரியா இருக்கின்ற வானரர் இருக்காரு இந்த அனுமன், அவனோட பேசு. வாக்யஜம், அவன் யாரு? வாக்குவன்மை உள்ளவன். மதுரைஹி வாக்கியைஹி, அவனுடைய இனிமையான வார்த்தைகளினால். ஸ்நேகயுக்தம், அவனுடைய பேச்சிலேயே நட்பின் துணி இருக்கிறது, இவனோடு நீ பேச வேண்டும் என்று லக்ஷ்மணனிடத்திலே ராமன் சொன்னான். இந்த அனுமனை பற்றி ராமன் பாராட்டிய ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம். லக்ஷ்மணா, இவனை சாதாரணமானவன் என்று என்னை விடாதே. நான் ருக்வேத வினீதஸ்ய, ருக்வேதத்தை நன்கு உணர்ந்தவன் இருக்கிறானே, அவன் இப்படி பேச முடியுமா என்று பார்த்தால் பேச முடியாது. யஜுர்வேதாரினா, யஜுர்வேதத்தை நன்றாக தரித்துக் கொண்டிருப்பவன் பேச முடியுமா என்று பார்த்தால் அவாறும் முடியாது. சாமவேத விதுஷகா, சாமவேதத்தை நன்கு அறிந்த பண்டிதன் இருக்கிறாரே, அவாறும் பேச முடியாது. ஆகவே இவன் எல்லா வேதங்களையும் உணர்ந்தவன், இவனோடு பேசுவது என்பது அவ்வளவு எளிதல்ல அப்படின்னா கம்பன் பார்த்தான். இந்த தமிழ் எழுதுவன் நினைச்சான், இல்லாத உலகத்து எங்கும் எங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிச் சென்றே யார் கொல்லி சொல்லின் செல்வன் வில்லார்தோல் இளைய வீரா விரிஞ்சனோ விடைவல்லானோ. ஒரு அற்புதமான பாடல். இளைய பெருமாளே, இவன் யார்? இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கின்ற உலகம், எதிர்காலத்தில் வரப்போகின்ற புதுமையாக எவனாவது ஒரு இடத்தை கண்டுபிடித்தால் அங்கு இவன் இசைகள் கூற ஆஞ்சநேய சுவாமியினுடைய பெருமையை எவன் பேசுகிறானோ அவனே வேதக்கடல் என்று சொன்னால் இவன் எப்படிப்பட்டவன்? இல்லாத உலகத்து எங்கும் இங்கிவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடல், இவன் வேத கடல் எனவே காட்சி.
எப்படி தெரிகிறது? சொல்லாலே தோன்றி சொல்றே, இவன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அதிக நீளமாகவும் இல்லை, அதிக குறுகலாகவும் இல்லை, விஸ்தாரமாகவும் இல்லை, சுருக்கமாகவும் இல்லை, உறக்கவும் இல்லை, மிக மெல்லியதாகவும் இல்லை. கேட்பவர்களுக்கு மனதிலே பதியும்படியாக இவனது பேச்சு இருக்கிறது. எனவே சொல்லின் செல்வன், இந்த சொல்லின் செல்வன்ற பட்டம் ஆஞ்சநேயருக்கு மாத்திரம்தான் உரியது. இது வால்மீகி ராமாயணத்திலே இருக்கின்ற பாங்கு, கம்பன் பாங்கு. இந்த இரண்டையும் பார்க்கும் பொழுது சொல்லின் செல்வன் ஒருவன் தான், அவர் சாட்சாத் ஆஞ்சநேய சுவாமி தான். இங்கிருந்து ஆஞ்சநேயர் கிளம்பி சுக்ரீவன் இடத்திலே போய் சொல்ல வேண்டும். யார் வந்திருக்கிறார்கள் என்று சுக்ரீவன் கேட்பான். நீங்கள் யார் என்றெல்லவா கேட்டிருக்க வேண்டும். அது நாகரிகம் இல்லையா? ஒரு பெரியவரை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்பது நாகரிகம் இல்லை. நீங்கள் யாரா இருந்தால் எனக்கு என்ன? யார் என விளம்புகிறேன் நான் எங்கோ தலைவருக்கு உண்மை உண்மை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் சுக்ரீவனுக்கு. நான் யார் என்று அறிமுகப்படுத்தட்டும். இரண்டு நிலைகள். ஒன்று, தான் தெய்வம் என்று உணர்ந்திருக்கிறான். தெய்வம் வந்திருக்கிறது என்று சொல்லவா, அல்லது நீங்கள் யார் என்று நீங்கள் சொன்னால் அதை நான் சொல்லுகிறேன். நான் தெய்வம் என்று சொல்வதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் தெய்வம் என்று காட்டிக்கொள்ளவில்லை. உங்களுக்கு மிக வேண்டியவனாய் இருந்து விட்டு உங்களுடைய சங்கல்பத்திற்கு மாறாக நான் தெய்வம் என்று சொல்ல விரும்பவில்லை. யார் என்று சொல்லட்டும். யார் என விளம்புகிறேன் நான் எங்குலத் தலைவருக்கு உண்மை. வீரர் நீர் பணித்தீர், உத்தரவு போடுங்க, நீங்க யாருன்னு நாம சொல்லட்டும் என்றான். மெய்மையின் வேலி போல்வான் அனுமனுக்கு இன்னொரு பட்டம், சொல்லின் செல்வன் ஒரு பட்டம் கொடுத்த கம்பன் மெய்மையின் வேலி போல்வான். பொய்மை இருந்தா அதுக்கு வேலி ஓடும். மெய்மையின் வேலின்னு எழுதுறான் கம்பன். எது மெய்மை எது வேலி? ராமன் தெய்வம் என்பது மெய்மை, ஆனால் ராமன் தன்னை தெய்வம் என்று காட்டிக்கொள்ளவில்லை. ஆக தெய்வம் தன்னை தெய்வம் என்று காட்டிக்கொள்ளாமல் மனிதனாக வந்திருக்கும் பொழுது தான் தெய்வம் என்று சொன்னால் அந்த தெய்வ சங்கல்பத்துக்கு மாறுபட்டதாக இருக்கும். எனவே அந்த மெய்மைக்கு வேலி போல் இருந்தான் இவன், மெய்மையின் வேலி போல்வான். வாழ்கடல் இளைய வீரன் லக்ஷ்மணன் மரபொழி வாய்மையாகும். அந்த வம்சத்தினுடைய கதைகளை எல்லாம் சோர்வீலன் நிலைமையெல்லாம் ராமனுடைய நிலைமையெல்லாம் தெளிவுறச் சொல்லதுற்றான். மிக தெளிவாக ராமனை பற்றிய செய்திகளை எல்லாம் இளைய பெருமாள் சொன்னார். உடனே ராம லக்ஷ்மணர்களை தன்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு நேராக சுக்ரீவன் இடத்துக்கு செல்லுகிறான் என்று வால்மீகி ராமாயணம் கூறுகிறது. ராமன் சொன்னான், இவன் வேதங்களை அறிந்தது மட்டுமல்ல நாகரிகம் தெரிந்தவனாக இருக்கிறான், இலக்கணம் தெரிந்தவனாக இருக்கிறான். எனவே இவனிடத்தில் மிகவும் நாம் எதிர்பார்ப்புகளை எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி உடனே ஆஞ்சநேய சுவாமி வரண்டு வேதியும் தூக்கிண்டு நேர சுக்ரீவனிடம் சுக்ரீவனிடத்தில் ஆஞ்சநேயர் சொல்றார், உம்முடைய நட்பை விரும்புகிறார்கள், நீங்கள் பயந்தல்லவா அனுப்பினீர்கள், இவர்கள் சத்ய காமௌதோ உங்களுடைய நட்பை விரும்புகின்றவர்கள், ராதாரோ அண்ணந்தம்பிகள், ராம லக்ஷ்மணோ ராமர்னு பேரு எனக்கு லக்ஷ்மணன் எவ்வளவு டச்சுன்னு வார்த்தைகளை எக்ஸிக்யூட்டிவ்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது எக்கனாமிக்கல் வேர்ட்ஸ் அப்படி சொல்றோம் இல்லையா, என்ன சொல்லணுமோ அதான் சொல்லணும். ராம லக்ஷ்மணோ பிரதிகிருஷ்ணாட்ச, இவரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரதிகிருஷ்ணாட்சயா, உன்னுடைய நல்ல காலம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், இவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு வேண்டிய மரியாதை செய்ய வேண்டும்.
பூஜனீயஸ்தா இவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள். எனவே நீ இவர்களை பூஜிக்க வேண்டும் என்று சுக்ரீவனிடத்திலே சொன்னார். பவான் தர்ம விநீதஸ்ய விக்யாத சதவத்சலஹ ஆக்யாத வாயுபுத்ரேன தத்ததோ மே பவத்குணஹ. சுக்ரீவன் சொன்னான், சுவாமி உங்களை பற்றி ஆஞ்சநேயன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். தர்ம விநீதஸ்ய, நீங்கள் தர்மத்தை நன்கு உணர்ந்தவர்கள். இந்த தர்மம்ன்றதுக்கு சாமானிய தர்மம்னு ஒன்று உண்டு, விசேஷ தர்மம்னு ஒன்று உண்டு. நித்தியம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றது தர்மம், திருவாராதனம் கிரமமா பண்றது தர்மம். ஒரு பெரியவர் ஆத்துக்கு வந்திருக்கார், ஒரு வயசானவர் அதிதியா வந்திருக்கார், அவர் பசி தாங்க மாட்டார். நான் திருவாராதனம் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சு சாமான ரெண்டு மணி ஆகும் அதை பண்ணிட்டு இருந்து அவரை பட்டினி போட்டா பாவம் ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும், இந்த லகு திருவாராதனம்னு அதுக்கு தான் வச்சான். அப்படி யாராவது அவசரமா வந்தா அவர்களை உபதரிக்க வேண்டி இருந்தா அதுக்காக சில சுலபமா சீக்கிரமா பண்ணுங்கிறதாக வச்சான். ஆக தர்மம் பகவதாராதனம், விசேஷ தர்மம் என்ன, பகவானுடைய அடியார் வந்தா அவரை பட்டினி போட்டுட்டு பகவானுக்கு ஆராதனை பண்ணா பகவான் ஒத்துக்கிறது இல்லை. நம்ம உபநயனமோ அல்லது சீமந்தமோ பண்ணணும், ததியாராதனம் பண்றோமோ இல்லையோ, ததியாராதனம் சொன்னா 10 பேரை கூப்பிட்டு சாதம் போடுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், தப்பு. ததிய ஆராதனம், எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கின்ற இறை அறியார்களுக்கு உபதரிப்பதுதான் ததியாராதனம். ததியாரதம் ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம். ஆராதனத்திலே ரொம்ப விசேஷம் விஷ்ணுவுக்கு ஆராதனம் பண்றதுதான், அது ஒண்ணும் ரெண்டாம் தான் கிடையாது, சந்தேகம் இல்லை. ஆனால் தஸ்மாத்து பரதரம் புரோக்தம் ததியாராதனம், நன்ன வாஷ்ய பெரியவர் தொடர்ந்தாருன்னா அவருக்கு ஆராதனம் பண்றது பகவத ஆராதனத்தை விட பாகவத ஆராதனம் சிறந்தது. ஆகையினாலே விசேஷ தர்மம் தெரிஞ்சவன், நல்ல தர்மம் தெரிஞ்சவன், விக்கியாசன் புகழ்பெற்றவன், எதுக்கு வாத்சல்யத்துக்கு புகழ்பெற்றவன், அப்படிப்பட்ட கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்யாதா இதையெல்லாம் ஆங்கிலேயர் சொன்னார், அது உண்மையா இருந்தா என்ன பண்ணணும்னா தன்மமேவேஷ லாபஸ்ய உத்தம பிரபோ, நீ எனக்கு உத்தமமான லாபத்தை உண்டாக்கணும்னு வந்திருக்க. யதேத்வம் இச்சதி சௌஹார்தம், நீ என்னோடு நட்பினை விரும்புவாயேயானால் பாகுரேஷ பிரசாரித்த, கையை நீட்டான், உண்மையிலேயே என்னுடைய நட்பை நீ விரும்புவதாக இருந்தால் எனக்கு கை கொடு. இந்த கை கொடுக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையோ, அது வெஸ்டர்ன் தாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும், இல்லை இல்லை வால்மீகி ராமாயணம் தான் போச்சு, வெஸ்டர்ன் தாட் இல்லை. முதல் முதல்ல நட்புக்காக கையை நீட்டுறான், கையை நீட்டுகின்றவன் சுக்ரீவன், கையை பிடிப்பவன் பகவான். எவன் கையை பிடிக்கிறானோ அவன் காப்பாற்றுபவன், யார் கையை கொடுக்கிறானோ அவன் காப்பாற்றப்பட வேண்டியவன். பாலிக்கிறான் இதுதான் உண்மை, கையை நீட்டுகிறாள் நான் காப்பாற்றப்பட வேண்டியவன் என்று கணவனுக்கு உணர்த்துவதற்காக, அவன் கையை பற்றுகிறான் காப்பாற்றுவது என்னுடைய கடமை என்று அவள் புரிந்து கொள்வதற்காக. இந்த பாணிகிரகணம் இருக்க இந்த நட்பின் அடையாளம், அதே போல கையை நீட்டினான். பாடின பாணி உமது திருக்கரத்தினாலே எனது கரத்தை நீங்கள் பற்ற வேண்டும். மரியாதா மத்தியதம் திருவம், மரியாதான்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கார், நாம் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை இது. சுவாமின் மரியாதையா நடந்துக்குங்கோ, மரியாதையை காப்பாற்றுங்க அப்படின்னு அடிக்கடி சொல்றோம். மரியாதைன்னா என்னன்னு நமக்கு தெரியாது, அதுதான் வேடிக்கை. மரியாதான்னு வடமொழி சொல், மரியாதா அப்படின்னா வரம்பு எல்லைன்னு அர்த்தம். யாரா இருந்தாலும், யாரோட பழகினாலும், யார்கிட்ட பேசினாலும், யார்கிட்ட பழகினாலும்,
எல்லைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எவ்ரி திங் ஹஸ் காட் எ லிமிட். அந்த எல்லையை எந்த காரணம் கொண்டும் மீறக்கூடாது. எல்லையை மீறினால் தொல்லை. அதனால தான் மரியாதைன்னு ஒன்று. நம் இருவரிடையே நட்புக்கு அடையாளமாக நீங்கள் என்னுடைய கையை பற்ற வேண்டும். ராமன் என்ன பண்ணுவார் பாவம், ராமனுடைய உயர்ந்த குணங்கள்லாம் சின்ன பார்த்து சுக்ரீவரை பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சம்பகஷ்டமன மாசப்பண்ணினா ராமன் ரொம்ப சந்தோஷமா, தன்னை விட தாழ்ந்த நிலையில இருக்கிறவன் கையை நீட்டி எனக்கு நீ நண்பனாக வேண்டும். நம்மளால என்ன பண்ணுவோம், நீ எனக்கு எப்படி நண்பனாக இருக்க லாயக்கானவனா அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ராமன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா கை கொடுப்பது தாழ்ந்தவர்களை உயர்த்துவதற்காக இருக்க வேண்டும். ஆகவே சுக்ரீவனுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று விரும்பின ராமன் சந்தோஷமா. சம்பிரதிஷ்டமனாக பேணையாமாக கிருத்தியம் சௌஹதம் ஆதம்பியா, மனசுல நட்பு அது வளருது. சுக்ரீவனை சேர்த்து அழைத்துக் கொண்டான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு திருப்தி ஏற்படவே இல்லை. வயம் வயசியோசி, நாம் நண்பர்கள், இந்த க்ஷணமுடன் நாம் நண்பர்கள். எனவே உனது இன்பம் எனது இன்பம், உனக்கு துன்பம் என்றால் எனக்கு துன்பம் என்று சொல்லி சுக்ரீவோ ராகவம் வாக்கியம் வித்யுவாச பிரஷ்டர். என்ன சொன்னார், எல்லாம் உனக்கு நான் நன்மையை செய்து கொடுப்பேன், இங்கே என்ன நடந்தது என்ற செய்தியை நீங்கள் முழுமையாக சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே தான் பாதிக்கப்பட்ட நிலையெல்லாம் சுக்ரீவன் ராவணிடத்திலே சொல்லுகிறான்.